அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு, ஏழரை சனியில் ஜென்மச்சனி யாருக்கு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற தலைப்பை பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியாகும். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். கும்பராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கும்பராசியாகும். பொதுவாக ஏழரை சனியில் விரயச்சனியால் அதிகப்படியான தொந்தரவுகளையும் மனக்காயங்களையும் வலிகளையும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜனவரி 17 தேதிக்கு மேல் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனியாக அமர்கிறார். பொதுவாக ஜென்மச்சனி எல்லாருக்கும் அதிகப்படியான பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் தரப்போவதில்லை. நாங்கள் மேற்சொல்கின்ற சில கிரகங்கள் உங்கள் பிறப்பு காலக ஜாதகத்தில் உங்களது ஜென்ம ராசி அதாவது கும்பராசியிலே அமைந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிறு விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலமாகும். உங்களது ஜென்ம ராசி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவானுக்கு நிரந்தர பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், சூரிய பகவான், கேது பகவான் இந்த 3 கிரகங்களும் உங்கள் ஜென்மராசியில் மிக வலிமையாக அமர்ந்திருந்தாலோ அல்லது 3 ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தாலோ அவர்கள் சிறிது விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். மற்ற கிரகங்கள் அமைந்திருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. அல்லது கிரகங்கள் எதுவும் இல்லாமல் சந்திர பகவான் மட்டும் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏழரை சனியில் ஜென்மச்சனி ஏற்படுத்தாது என்றே குறிப்பிடலாம். பொதுவாக சந்திரன் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியைத்தான் நம்முடைய ஜென்ம ராசி என்று குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் சந்திரன் என்றால் மனோகாரகன் மற்றும் உடல் காரகனாகும். ஆக உடலை கொடுப்பது சந்திரனாகும். அதனால்தான் சந்திரன் வீற்றிருக்கின்ற ராசியை ஜென்ம ராசி என்று குறிப்பிடுகிறோம். பொதுவாக சனிக்கு சந்திரனும் ஆகாத கிரகம்தான். ஆனால் சனி பகவான் சந்திரன் மேல் பயணிக்கும் பொழுது உடல் ரீதியாக ஒருவித மந்த போக்குகளையும் எதன் மேலும் தாழ்வு மனப்பான்மையும் அதிகம் ஏற்படுத்துவார். ஏனென்றால் தாமத கிரகம் சனி பகவான் சந்திரன் என்ற மனோகாரகன் மேல் பயணிக்கும் பொழுது மன ரீதியாக ஒருவித குழப்பங்களும் ஒருவித சஞ்சலங்களையும் ஏற்படுத்துவார். மற்றபடி நிச்சயம் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்த மாட்டார். ஆனால் உங்கள் ஜென்மராசியில் சூரிய பகவானோ கேது பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அமர்ந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். மேற்சொல்கின்ற பலன்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய பலனாகும். உங்களை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது மனரீதியாக காயப்படுத்த வேண்டும் என்றோ சொல்லக்கூடிய பலனில்லை. ஒரு கிரகம் அதன் எதிரி கிரகத்துடன் சேரும் பொழுது எப்படி செயல்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது பலனாகும். நாங்கள் மேற்சொன்ன அமைப்பில் உங்களுக்கு ஆகாத கிரகங்கள் இருந்து அதன் மேல் சனி பகவான் பயணிக்கும் பொழுது நீங்கள் மலை உச்சியில் நடப்பது போன்று மிக மிக பாதுகாப்பாக ஒவ்வொரு அடியினையும் எடுத்து வைக்க வேண்டும். உங்கள் பிறப்பு காலக ஜாதகத்தில் தசாபுத்தியும் பாதகமாக இருக்கும் பொழுது எந்தவித புது முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பதை கொண்டு செயல்படுவதே மிக நன்மையாகும். ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் வரவே கூடாது என்று நினைப்பது ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி மற்றும் கண்டகச்சனியாகும். ஆகிய சனி பகவானின் ஆதிக்கங்கள் உங்கள் சந்திரன் என்னும் உடல் மீதும் மனமீதும் மிக அழுத்தமாக பதியும் பொழுது எப்பேற்பட்டவர்களும் எவ்வளவு உயரத்தில் இருப்பவர்களும் சற்று நிலை குலைந்துதான் போவார்கள். ஆனால் அதைவிட கொடுமையானது சனி பகவானுக்கு ஜென்ம விரோதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மீது தன் பயணத்தை தொடங்குவது ஜென்ம சனியை விட மிக கொடுமையான சனி என்று குறிப்பிடலாம். உங்களது ஜென்மராசியான கும்பராசியில் சந்திரனுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்து அவர் மேல் சனி பகவான் பயணிக்கும் பொழுது சற்று அதிக விழிப்புடன் செயல்பட வேண்டும். செவ்வாய் என்றாலே இரத்த காரகன் என்று குறிப்பிடுவார்கள். உடல் ரீதியாக இனம் புரியாத அதிகப்படியான பய உணர்வுகள் தோன்றும். ஒருவருக்கு அதிகப்படியான பய உணர்வுகள் தோன்றும் பொழுதுதான் வாயிலிருந்து கோபங்கள் கொப்பளிக்கும். மனதில் 1000 பயத்தை ஒழித்து வைத்து கொண்டு வெளியில் மிக சத்தமாக பேசுவார்கள். அப்படி பேசும்பொழுது உடலில் இரத்தத்தினுடைய சமமான அளவுகள் மாறி இரத்தத்தின் வேகங்கள் மிக அதிகரிக்கும் பொழுது பிபி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்புவதையோ அல்லது தேவையற்ற விஷயங்கள் இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற சிந்தனையில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் பக்குவமாக செயல்படும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது.
உங்களது சகோதர சகோதரருடன் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் செவ்வாய் பகவான் மேல் சனி பகவான் பயணிக்கும் பொழுது ஏற்படலாம். அதனால் சகோதர சகோதரருடன் இருந்து வந்த உறவு முறையில் சிறிது பாதிக்கும். அதனால் முடிந்தவரை அவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான இடைவெளியை சற்று தூரப்படுத்தி கொள்வது, மனரீதியாக இருக்கின்ற சில குழப்பங்களை தவிர்க்கலாம் என்று குறிப்பிடலாம். அதே போல செவ்வாய் என்றாலே முன்கோப காரகாதிபதியாகும். அவர் மேல் பிடிவாத கிரகமான சனி பகவான் பயணிக்கும் பொழுது நீங்கள் சொல்வதுதான் சரி, மற்றவர்கள் சொல்வதெல்லாம் தவறு என்கின்ற மன ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக மேலோங்கும். அதனால் சில முக்கியமாக உங்களுக்கு ஆதரவு தருகின்ற நபர்களையே நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் அதில் சற்று நீங்கள் தெளிவுடன் செயலாற்றுவது நன்மையாகும். பூமி இடத்திற்கு காரகன் செவ்வாய் பகவானாகும். அந்த செவ்வாய் பகவான் மேல் சனி பகவான் பயணிக்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று தலை தூக்கலாம். அதனால் முடிந்தவரை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாகப்பிரிவினை செய்வதோ அல்லது இன்னொரு இடத்தின் மேல் நீங்கள் உரிமை கொண்டாடுவதோ இது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தினால் அவை உங்களுக்கு பாதகமாகவே முடியும். அதனால் அது போன்ற செயல்களை சற்று காலம் தாழ்த்தி கொள்வது அவசியமாகும். அதே போல இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக நீங்கள் சற்று உடற்பயிற்சியை மேற்கொள்வதும் மனதிற்கு யோகா என்கின்ற மெடிடேஷன் செய்வதும் உங்களுக்கு சற்று நிம்மதியையும் ஆறுதலையும் ஏற்படுத்தும். தொழில் செய்கின்ற கும்பராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக எவ்வளவு கடுமையான தொழில் முறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும். இந்த காலத்தில் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கடுமையான வேலையை கொடுக்கிறார்கள், அவர்களெல்லாம் மிகவும் லெகுவாக இருக்கிறார்கள் என்ற எண்ணங்கள் தோன்றலாம். இதனால் நல்ல வேலைகளை கூட உதாசீனமாக தூக்கி வீசிவிட்டு வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதனால் முடிந்தவரை முன்கோபம் பிடிவாதம் மனரீதியான குழப்பங்களை இருந்து விடுபடுவது மிக அவசியமாகும். அதே போல் இராணுவம் காவல்துறை இது போன்று பணிபுரிகின்ற சில கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மத்திலிருந்து அவர் மேல் சனி பகவான் பயணிக்கும் பொழுது மனரீதியாக ஒருவித குழப்பங்களும் தொழில் ரீதியான ஒரு விரக்தியான எண்ணங்களும் தலை தூக்கலாம். அதனால் தேவையற்ற சில சங்கடங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் சற்று பொறுமை காப்பது அவசியமாகும். சுயமாக தொழில் செய்கின்றவர்கள் இந்த காலகட்டத்தில் சுயத்தொழில் ரீதியாக அதிகப்படியான முதலீடுகளை ஒரு நாளும் ஒருபோதும் செய்யக்கூடாது. இருக்கின்ற ஆர்டர்களை மிக வேகமாகவும் மிக சரியாகவும் செய்து கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது பெரிய பாதகமின்றி நீங்கள் தப்பிக்கலாம் என்றே குறிப்பிடலாம். அதே போல உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் சந்திரனுடன் சூரியனும் சேர்ந்திருந்து அவர் மேல் சனி பகவான் பயணிக்கிறார் என்றால் சனி என்ற கிரகத்திற்கு சூரியனை கண்டால் ஆகவே ஆகாது. சூரியனுடைய காரகம் தலைமை பண்பு ஆகும், கௌரவம் ஆகும். உங்கள் கௌரவத்திற்காக எதையும் இழக்க துணிவு செய்யக்கூடிய மனப்பக்குவங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் நெடுங்காலமாக கட்டி காப்பாற்றிய தொழில்களாகட்டும் பொருளாதாரங்களாகட்டும் ஒரு சில வார்த்தையினால் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். அதனால் எதற்காகவும் அதிகப்படியான தன்னுடைய கௌரவத்திற்காக எதையும் இழப்பதற்கு முயற்சி செய்வதை தவிர்ப்பது நலமாகும். தந்தைக்கு அடிக்கடி உடல் ரீதியாக சிறு பாதிப்புகளோ தந்தை வழி சொந்தங்களால் சிறு சிறு பாதகங்களோ உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் அவளுடன் சிறிது இடைவெளியை நீங்கள் கடைபிடிப்பது இந்த தருணத்தில் மிக அவசியமாகும். அதே போல் உங்களது கும்பராசியில் சந்திரனுடன் கேதுவும் இருந்து அங்கே சனி பகவான் பயணிக்கிறார் என்றால் மனரீதியாக ஒருவித விரக்திகள் தோன்றும். ஒன்று இப்படி இருக்க வேண்டும் அல்லது அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீமான எண்ணங்கள் உங்கள் மனசில் தோன்றலாம். அதாவது வாழ்ந்தால் இப்படி வாழ்வேன், இல்லை என்றால் அப்படித்தான் வாழ்வேன் என்கின்ற எண்ணங்கள் வரும். நடுவில் நிற்பதற்கு மனம் செயல்படாதென்றே குறிப்பிடலாம். அதனால் அதிகப்படியான விரக்திகளும் பிடிவாதங்களும் தலை தூக்கும் பொழுது குடும்பமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் தனியாக போகிறேன் என்கின்ற மனப்பான்மைகள் அதிகமாக தோன்றும். யாரை இதுவரை அதிகமாக நேசித்தீர்களோ அவர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய தன்மைகள் ஏற்படலாம். அதனால் வார்த்தையில் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் கேது என்றாலே கத்திரிக்கோள் கிரகமாகும். அந்த கேது பகவானுடன் பிடிவாதக்காரகனான சனி பகவானும் சேரும் பொழுது சொல்லவே வேண்டாம். வார்த்தையில் கடுமையான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவரலாம். அதனால் தேவையற்ற சில விஷயங்களையும் தேவையற்ற சில குழப்பங்களையும் தவிர்ப்பது நலமாகும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் மௌனச்சாமியாராக இருப்பதே சிறப்பு என்று குறிப்பிடலாம்.
நல்ல தொழில்களில் இருக்கின்றவர்கள் கூட அந்த தொழிலை விட்டுவிட்டு புதிதாக நாம் ஒரு தொழில் செய்யலாம், நமக்கு அனுபவம் இருக்கிறது, நமக்கு பணபலம் இருக்கிறது, நமக்கு ஆர்டர் தருவதற்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணங்களால் நல்ல வேலையை தூக்கி வீசிவிட்டு சுயமாக தொழில் செய்கிறேன் என்று வந்து அதில் தேவையில்லாமல் பணத்தை விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அதில் நீங்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். செய்கின்ற தொழிலை கெட்டியாக பிடித்து கொண்டு அதிலேயே பயணிப்பது சிறந்த அறிவாளித்தனம் என்று குறிப்பிடலாம். அதை விட்டு வேறு இடத்திற்கு வருகிறேன், அங்கு வருகிறேன், இங்கு வருகிறேன் என்று நீங்கள் சென்றால் நல்ல தொழிலை இழந்து சில சிரமங்களை சந்திக்கலாம். நிச்சயம் இது கும்பராசிக்காரர்களை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது மனரீதியாக குழப்புவதற்காகவோ சொல்லப்பட்ட பலனில்லை. உங்களுக்கு ஒருவர் எதிரியாக இருக்கிறார் என்றால், அவர் உங்களுடன் சேர்கிறார் என்றால், அவர் உங்களை கெடுப்பதற்காகவே முயற்சிகளை மேற்கொள்வார். இது மனித இயல்பு. இதுபோல்தான் ஆகாத பகை கிரகம் ஆகாத பகை கிரகத்தின் மேல் சேரும் பொழுது அதை தாமதப்படுத்தவோ அல்லது அதனுடைய முயற்சி வெற்றியை சீர்குலைக்கவோ ஏற்படக்கூடிய ஒரு பலனாகும். மேற்சொன்ன கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்திலிருந்து உங்களுக்கு இது போன்ற கிரகங்களுடைய தசா புத்திகளும் நடந்து கொண்டிருந்தால் மிக 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 எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக நீங்கள் அவசியம் மலைமேல் வீற்றிருக்கின்ற விநாயகப் பெருமான் திருக்கோவிலுக்கு வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி மற்றும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்று உங்களுடைய ஜாதகத்தை விநாயகப் பெருமானுடைய திருப்பாதத்தில் வைத்து அதற்கு ஒரு அர்ச்சனை செய்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அனைத்தும் விநாயகருடைய அருள் பார்வையினால் நீங்கி நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.